both civil and diploma and BE படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிப்ளமோ மாணவர்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அதில் ஃபோர்த் யூனிட்ல காலம்ஸ் அண்ட் ஃபுட்டிங் சேர்ந்து ஒரே யூனிட்ல வரும். பி படிக்கக்கூடிய சிவில் இந்த மாணவர்களுக்கு வந்து இது ஃபிஃப்த் யூனிட்ல வரும். டிஆர்சி டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட்ஸ் அதில் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் டிசைன் பண்ண போறோம். ஈவன் இந்த ப்ராப்ளத்தில் க்ளோரிடன் பை மீட்டர் ஸ்கொயர் க்ளோரிடன் பை மீட்டர் ஸ்கொயர் 300 mm. இப்போ இந்த ரெக்டாங்குலர் காலத்துக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் வந்து டிசைன் பண்ண போறோம். இந்த ரெக்டாங்குலர் ஃபுட்டிங்கோட ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நமக்கு இந்த கொடுத்துருக்கூடிய ஏரியா ரெக்கார்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த லோடு ஆக்சியல் லோடு 800 பிளஸ் செல்வைட் ஆஃப் த சாயில் ஆர் காலம் 10% ஆஃப் த ஆக்சியல் லோடு 10 × 100 × 800 தட் இஸ் 880 / 280 தட்ஸ் ஈக்குவல் டு 3.14 meters square. இந்த காலம் சைஸும் ஃபுட்டிங் சைஸும் சிமிலராக இருக்கணும். அதனால இந்த காலம் சைஸ் கேபிட்டல் எல் பை இந்த ஃபுட்டிங் சைஸ் அப்ப எல் ஈக்குவல் டு பி இன்டு எல் பை பி. இந்த பி தெரியாது அப்படியே வச்சுட்டோம். இந்த எல் 300 இந்த வித் ஆஃப் த காலம் 230 இதை இது பண்ணிட்டீங்கன்னா 1.3 பி வந்துடும். பிஹெச் இந்த ஏரியா ஆஃப் த ஃபுட்டிங் ரெக்டாங்குலர் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத் length is 1.3b into b, so 1.3b square that is equal to 3.14, so b square is equal to 3.14 divided by 1.3. as rooted namna width of the footing kedachirum, the width of the footing 1.55 meter, the length is equal to 1.3 into b that is 2.08 meter, that's equal to 2.1 meter. ipo the footing size கண்டுபிடிச்சோம். length of the footing எவ்வளவு and breadth of the footing width of the footing எவ்வளவு சொல்லி கண்டுபிடிச்சோம். இப்போ upward air pressure is equal to the factor load divided by area of footing. ஃபேக்டர் லோடு வந்து 1.5 × 800 divided by இந்த இது வந்து 2.1 × 1.55 that's equal to 368.66 kN by meter square. இப்போ அப்வர்ட் ஏர் பிரஷர் கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு இந்த ஃபுட்டிங் இது 300 mm, இது 230 mm, இது 2.1 meter, 1.5 meter, 1.55 meter. அந்த லைன் டிஸ்டன்ஸ் டைரக்ஷன்ல பார்க்கறோம் parallel to length. இந்த parallel to length ங்கறப்போ இதனுடைய மொமெண்ட்ங்கிறது ஏர் பிரஷர் the area of saddle portion into distance into the distance varna pressure into area load load into distance moment. In the distance ngrappo idu evlo paakanum
1.55 ல இந்த 0.23 ஐ கழிச்சோம்னா இது 1.32 கிடைச்சிரும். அதுல பாதி இது 0.66. இந்த 0.66 மீட்டர்ல இதுல பாதி வந்து இந்த லோட் வந்து ஆக்ட் பண்ணும். அதனால பிரஷர் வந்து 368.66 இந்த ஏரியா 2.1 இன்டு 0.66. இந்த 0.66 க்கு என்ன பண்ணிருக்கேன், இந்த 1.55 ல இந்த 0.23 ஐ கழிச்சு 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த 0.66 வந்துரும். இங்கேயும் 0.66 தான் இருக்கும், இங்கேயும் 0.66 தான் இருக்கும். இன்டு 0.66 டிவைடட் பை 2. அப்ப MU கிடைச்சிரும். இந்த MU எவ்வளவு பா? 168.62 கிலோமீட்டர். அடுத்து இந்த MUI கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு இந்த சேம் பிரஷர் இன்டு ஏரியா ஸ்டாண்டர்ட் area standard portion into இந்த distance. அப்ப இந்த distanceங்கறப்போ இது 2.1 meter. இந்த 2.1 ல இது 300 போச்சுனா 1.8 meter. இந்த 1.8 ல இது எவ்வளவு இருக்கும், 0.9. அப்போ இந்த pressure 368.66 into 1.55 into 0.9. அப்ப இந்த distanceங்கறப்போ இந்த 0.9 ல பாதி லாட்ஸ்டம்னா எவ்வளோ வருது, இம்மி எவ்வளோ வருது, 231.43 சரி. இப்போ நமக்கு MU = 0.138 FCK into BD². அப்போ MU divided by 0.138 FCK into B = D². இப்போ D வேணா இது ரூட் எடுத்துடலாம். இந்த எஃபெக்டிவ் டெப்த் சம் வேல்யூ வருது, இது மினிமைஸ்டா இருக்கிறதுனால 1.52 1.5D2 2D வச்சுக்கிறோம். தட் இஸ் T ப்ரொவைடட் சம் 450 mm. D' கவர் வந்து ஒரு 50 mm வச்சிருக்கோம். அப்போ ஓவரால் டெப்த் 450 + 50 500 mm. MU = 0.87 FI AST into D - FI AST by FCK into B. இப்போ நமக்கு இந்த டிங்கிறது இந்த 450 mm ஏஎஸ்டி ஸ்கொயர்ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். FI வந்து நமக்கு 415, இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஏஎஸ்டி வந்து 1490.4 mm² இப்போ ஏரியா ஆஃப் 1 bar π/4 × π² தட் இஸ் π/4 × 12 mm போடுறேன். அதனால 12² சம் வேல்யூ வருது. இப்போ SV = ஏரியா ஆஃப் 1 bar / AST × D. இப்போ இது வந்து எவ்வளோ வருதுன்னா ஸ்பேசிங் எவ்வளோ வருது, 60 mm. இட் இஸ் லெஸ் தேன் 3D and less than 300 mm. அப்போ இந்த 12 mm பாஸ், 12 mm டயா பாஸ், 100 mm சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். ஏ ஹலோ, பேரலல் டு தி வித் ஆஃப் தி ஃபுட்டிங். அப்ப இந்த MU = 0.87 FI AST × D - FI AST by FCK × B. இப்போ ஏஎஸ்டி ஸ்கொயரில் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் மோடில் போய் நம்ம டிகிரி 2 மாற்றி ஏஎஸ்டி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏனும் ஏஎஸ்டி கோஎஃபிஷியன்ட் பீனும் கான்ஸ்டன்டாக சீனும் கொடுத்தோம்னா ஏஎஸ்டி எவ்வளோ இருப்பா. இது இந்த செகண்ட் மொமெண்ட், அதாவது 168.62 × 10 kg. இப்போ இது மூணு பாயிண்டா பிரிச்சிடும். இந்த L 2.1 meter,
இது 1.55 மீட்டர் the end portion l minus d 2.1 minus 1.55 that is 0.55 meter the l minus b by 2 இது 0.55 by 2 sounds of இது l minus d by 2 அப்ப இது என்ன ஆயிடும் இது நமக்கு the central bond வந்து இந்த central portion என்ன ஆயிடும் நமக்கு 2.5 minus 1 so எவ்வளவு வருதோ அத வந்து பார்த்து கொண்டுங்க இப்போ இந்த central portion வந்து நம்ம வந்து இது பண்றோம் இப்போ A is the central is equal to 2 by beta plus 1 into A is the required. Upper 2 by the beta is equal to longer side divided by shorter side. That is 2.1 divided by 1.55. Now beta value is equal to ஏசி ரெக்கார்ட் 1062.5 ஏலே பெருக்கணும்னா ஏசி சென்ட்ரல் கிடைச்சிரும் ஏசி சென்ட்ரல் அளப்பா 902.46 இப்போ நமக்கு இங்க ஏசி is equal to pi by 4 into pi square that is pi by 4 into 10 square வரக்கூடிய வேல்யூ SV is equal to area of 1 bar by A is T into B. எவ்வளவு வருது? SV எவ்வளவு வருது? 134 சார். 134.89. இது less than 3D and 300 mm. See, அப்போ 10 mm bars, dia bars of distance வந்து எவ்வளவு சென்டர் டு சென்டர் வந்து 130 mm 150 mm வச்சுக்கோமா 150 mm center to center distance from the AST end is equal to required AST 1062.57 minus central AST வந்து ஒரு 902.46 divided by 2 கலப்பா AST end 80.56 mm square இப்போ small AST end is equal to pi by 4 into pi square that is pi by 4 into 8 square that is equal to sounds of value இப்போ SV is equal to area of 1 bar by AST into B போட்டம் நான் கடிச்சுவே SV கடிச்சுவே SV 172.66 mm in less than 3D and 300 mm இன்னே நான் என்ன அப்போ 8 mm டயா பாஸ் அட் 150 mm சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இப்போ அடுத்து இப்போ டிசைன் பண்ணி முடிச்சோம் பாருங்க என்ன விட்டோம் சைஸ் ஆஃப் தி ஃபிட்டிங் பட் பார்த்தோம் லைன் டிசைன் டைரக்ஷன்ல எவ்வளவு ஏசி வேணும் எத்தனை mm கம்மி போறோம் எத்தனை எவ்வளவு இடைவெளியில போறோம் பார்த்தோம் வித் ஆஃப் தி வித் டைரக்ஷன்ல ரெண்டு மூணு போர்ஷனா பிரிச்சிருக்கோம் மூணு போர்ஷனா பிரிச்சு சென்ட்ரல்ல எத்தனை எம்எம் கம்மி போடுறோம் அதுக்கு இடைவெளி எவ்வளவு என் போர்ஷன்ல எத்தனை எம்எம் கம்மி போடுறோம் அதுக்கு இடைவெளி எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப டிசைன் முடிஞ்சிச்சு அடுத்தப்போ ஒன் வேசியர் டூ வேசியர் செக் வந்து முக்கியம் இந்த ஒன் வேசியர்ங்கிறப்போ நமக்கு வியூஸ் இக்குவல் டு plus the in the area of the third portion plus the area of the நமக்கு 368.66 பார்த்திருக்கோம் இந்த ஏரியா 1.55 into the distance போட்டோம்னா நமக்கு VU கிடைச்சிரும் W கண்டுபிடிங்க VU by BD அப்ப W கண்டுபிடிச்சலாம் இந்த WC க்கு percentage of AC கண்டுபிடிக்கிறீங்க 100 into இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஏசி வந்து டிவைடட் பை பிடி போட்டீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஏசி கிடைச்சிரும் அது டவு சி டவுல இருந்து பாக்குறோம் அதே மாதிரி டவு சி மேக்ஸ் பாக்குறோம் இந்த டபிள்யூ லெஸ் தேன் டவு சி லெஸ் தேன் டவு சி மேக்ஸாங்கிறத செக் பண்ணிடுறோம் இதே மாதிரி டூ ஏசியர்
the 2 is here, V is equal to press the in the area of the solid portion. The pressure 368.66 in the solid portion grappa, your hollow rectangle are 2.1 into 1.55 minus your 300, your 45, upper 75 into your 0.23, your என்ன வேல்யூ இருந்தா அந்த வேல்யூ இது முடிக்கங்க பண்ணிட்டோம்னா வி கிடைச்சிரும் பட் டவ் யூ இஸ் ஈக்குவல் டு வி யூ பை பி டி இதேமே परसेंटेज ஆஃப் ஏ சி கண்டுபிடிங்க அதுக்கு டவ் சி கண்டுபிடிங்க டவ் சி மேக்ஸ் கண்டுபிடிங்க இந்த டவ் யூ லெஸ் தென் டவ் சி அல டவ் சி மேக்ஸ்ங்கறத ப்ரூவ் பண்ணிக்கங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கனா சி செக் முடிச்சு ஹென்ஸ் தி ஃபுட்டிங் இஸ் ஓகே அதுக்கு அப்புறம் டெவலப்மென்ட் லெந்த் கண்டுபிடிக்கணும் டெவலப்மென்ட் லெந்த் கண்டுபிடிச்சு எல்டிக்கு கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும்